மனைவி மேல கோவப்பட்டு கணவன் மனைவிகளை அடிக்கிறத பாத்திருப்பீங்க. ஆனா இங்க ஒரு கணவன் கோவத்துல மனைவியோட காதை கடிச்சு துப்பிருக்காரு. அப்படி அந்த மனைவி என்னதான் பண்ணாங்க? பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் சஞ்சய் கிஸ்கு. இவருக்கு பாத்தீங்கன்னா வயது 31 ஆகுதுங்க. இவங்களோட மனைவி பெயர் தேவி. இவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டட தொழிலாளிங்க. டெய்லியே பாத்தீங்கன்னா செஞ்ச வேலை அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக குடிப்பாருங்க. குடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தினைக்குமே மனைவி கூட சண்டை தாங்க போட்டுட்டு இருப்பாரு. சாப்பாடு சரியில்லை, ஏன் இந்த புடவை கட்டிருக்க, இந்த புடவை கலர் எனக்கு பிடிக்கல, ஏன் நீ முக்காடை போடல, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில மனைவியை அடிச்சுட்டே தாங்க இருப்பாரு. இந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கை போயிட்டே இருந்திருக்குங்க. ஒரு நாள் பயங்கர குடி போதையில வந்திருக்காருங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க மனைவி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. வழக்கம் போல சாப்பிட உட்கார்ந்த அவரு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது சாப்பாடுல தேவையான அளவுக்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சாப்பாடை தூக்கி அடிச்சாருங்க. ஏன் இந்த மாதிரி சும்மா சும்மா கத்திட்டே இருக்கிறீங்க, சாப்பாடு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு என்னையே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கோபத்துல அவங்க காதை கடிச்சு துப்பிட்டாருங்க. இன்னமும் நம்ம இந்தியால நிறைய மனைவிகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க. மனைவிகளோட கஷ்டத்தை எடுத்துரைக்கிற விதமா இந்த வீடியோவை நாங்க பண்ணிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்றத சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.